அமைதி வழியில் நடந்து கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விடியா ஆட்சியின் காவல்துறை நடத்திய அராஜகத்தின் உச்ச கட்டம்தான் இந்த காட்சிகள். இரண்டாயிரத்து 2021 தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றிவிட்டதாக விடியா திமுக வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்க, அதெல்லாம் இல்லை, எங்களுக்கான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என மாற்றுத்திறனாளிகள் தொடங்கி ஆசிரியர்கள் உட்பட பலரும் தலைநகர் சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதையுமே போராட்ட களமாகவே மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 நாட்களுக்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் திரண்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு, தமிழக சிறப்பாசிரியர்கள் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். அதன் பின்னர் அதனை காத்திருப்பு போராட்டமாக மாற்றினர். அவர்களை தொடர்ந்து சம வேலைக்கு சம வாய்ப்பு உட்பட ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்களும் டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் 8 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். இவர்களைப் போலவே ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க கோரியும் மறு நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் எழும்பூர் ராஜரத்னம் அரங்கிலிருந்து கோட்டையை நோக்கி பேரணி செல்ல இருந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கூட்டு நலச்சங்கத்தினரை போலீசார் மடக்கி டிபிஐ வளாகத்தில் அடைக்க அவர்கள் அங்கேயே 8 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி 3 தரப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் தனித்தனியாக போராட்டங்களில் ஈடுபட்டனர். வெயில் மழை என எதையும் பாராமல் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடி வந்தனர். போராட்டக்காரர்களுக்கு ஜனநாயக ரீதியில் வழங்கப்பட வேண்டிய குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எதனையும் அரசு நிர்வாகம் முறையாக செய்யவில்லை. அவர்களை அழைத்து பேசவும் அலட்சியம் காட்டியது விடியா திமுக அரசு. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களில் 100 கணக்கானோர் மயங்கி விழுந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போதும் அவர்களை நேரில் சந்திக்காத விடியா அரசின் அமைச்சர் ஊடகங்களின் தொடர் செய்திகளின் எதிரொலி காரணமாக போராடியவர்களை தனது இல்லத்துக்கு வந்து சந்திக்க உத்தரவிட்டார். 5 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கிய பின்னரும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்த விடியா அரசு தனது அராஜகத்தை கட்டவிழ்க்க தொடங்கியது. வியாழக்கிழமை காலை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் குவிக்கப்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைத்து தரப்பு ஆசிரியர்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பெண்கள் என்றும் பாராமல் ஆடு மாடுகளை இழுத்துச் செல்வது போல் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் பிடித்து தள்ளியும் அவர்களை பேருந்தில் ஏற்றினர். அறவழியில் போராடி வந்த தங்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை அராஜக முறையில் கைது செய்வதாக கண்ணீர் மல்கியபடி ஆசிரியர்கள் பேருந்தில் சென்றனர். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபங்கள், சமூக நலக் கூடங்களுக்கு ஆசிரியர்கள் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கேயும் அவர்கள் தங்கள் போராட்டங்களை தொடங்கினார்கள். திமுக அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு ஏவல் துறையான காவல்துறையை கொண்டு உரிமைக்காக போராடிய ஆசிரியர்களின் குரல் வலை நெரிக்கப்பட்டதே சாட்சியாகி உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அஜ்மத்துல்லா மற்றும் ஆசாத்.